வெல்கம் டு த சேனல். உன் மீது கொண்ட காதல் எபிசோட் நம்பர் 78. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்ல் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஆதி: இல்லை, சும்மா தான் கேட்டேன். பாரு, அங்கே உங்கள் கூட இதுக்கு முன்னாடியே பழகியிருக்கேன். ஆதி: நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஆதி மைண்ட் வாய்ஸ்: இப்போ என்ன சொல்கிறது? ஆதி: அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. பாரு, என்றைக்காவது நீங்கள் என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆதி மைண்ட் வாய்ஸ்: உனக்கு பழசு ஞாபகம் வர வரைக்கும் நானே வந்து உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் இருக்கேன். சீக்கிரம் உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாரு. ஆதி: ஆதி என்னம்மா? பாரு: என்ன யோசிக்கிறீங்க? ஆதி: ஒன்றும் இல்லையே. பாரு: ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். ஆதி: நீ கண்டுபிடிக்கும் போது பார்த்துக்கலாம். பாரு: உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஆதி: ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு: நிஜமாவா? ஆதி: நிஜம்மா. பாரு: நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆதி: நீ கேட்டு நான் முடியாதுன்னு சொல்வேனா என்ன, சொல்லு. பாரு: இன்னைக்கு டின்னர் நீங்கள் தான் சமைக்கணும். ஆதி: என்னது, நானா? பாரு: ஆமாம், நீங்கள் தான். ஆதி: என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பாரு: இப்போ தான் நான் என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. ஆதி: ஆமாம் சொன்னேன், அதுக்கு. பாரு: போங்க ஆதி, இந்த சின்ன விஷயத்துக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க. மேரேஜுக்கு அப்புறம் நான் வேறு ஏதாவது கேட்டால் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படி தானே? ஆதி: அப்படியெல்லாம் இல்லைம்மா. பாரு: என்கிட்ட பேசாதீங்க, போங்க நீங்கள். வீட்டில் எல்லாருக்கும் சமைக்க வேண்டாம், எனக்கு மட்டும் சமைச்சு கொடுங்க போதும். ஆதி: அது எப்படி, நான் தனியாக சமைச்சு உனக்கு மட்டும் தந்தால் அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? பாரு: அப்போ எல்லாருக்கும் சமைங்க. ஆதி: கண்டிப்பாக சமைக்கணுமா? பாரு: ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஆதி: நான் பாவம் இல்லை. பாரு: அட போங்க ஆதி, உங்ககிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். ஆதி: சரி சரி பண்ணுறேன், ஆனால் நான் திடீர்னு சமைக்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் டவுட் வருமே. பாரு: வந்தால் எனக்கு என்ன, நீங்கள் சமைக்கிறீங்க அவ்வளோதான். ஆதி அப்படி ஷாக்காகி பார்க்குறாரு. பாரு: இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா சமைக்க வேண்டாம்னு சொல்லிடுவேன்னு நினைக்காதீங்க. ஆதி: நீ அப்படி சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியுமே. பாரு: ஆதி: சரி வா உள்ளே போகலாம். பாரு: வாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அட் ஹால். ஷியாம்: ரெண்டு பேரும் அப்படி என்ன தண்டா பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஆதி: அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? ஷியாம்: சும்மா தாண்டா கேட்டேன். சிந்து: பார்வதி. பார்வதி: என்னடி? சிந்து: நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், மேடம் கிட்ட சொல்கிறியா? மேடமோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு இருக்குது. பார்வதி: எதா?
ஏதாவது ப்ராப்ளமா? சிந்து: இல்லடி, சும்மா தான். நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். பாரு: சரி, போயிட்டு வா. சிந்து லீவ்ஸ். ஷியாம்: எனக்கு மட்டும் ஏன்டி இப்படி நடக்குது? பாரு: என்னண்ணா? ஷியாம்: சிந்து போயிட்டா இல்ல. பாரு: அவ போனா உங்களுக்கு என்ன? ஷியாம்: போமா, நீ வேற. பாரு: ஓ, லவ்வா? ஷியாம்: ஆமாம். பாரு: அவ லவ்வை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம்தான், நல்லா ட்ரை பண்ணுங்க. ஷியாம்: என்னம்மா நீ எப்படி சொல்கிற? பாரு: நான் என்னன்னா சொல்ல. ஆதி: நான் இங்கே ஒருத்தன் இருக்கிறது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்கா? பாரு: இருக்காதி. ஆதி: ம். ஷியாம்: அப்போ அவளை கரெக்ட் பண்ண ஏதாவது ஐடியா சொல்லுமா? பாரு: அது நீங்கள் தான் அண்ணா பண்ணணும். ஷியாம்: பண்ணுறேன். அப்போது அகிலா புருஷ் வராங்க. நந்தினி பனஜா அவங்க ரூமில் இருந்து ஹாலுக்கு வராங்க. அகிலா: ரெண்டு பேரும் எழும்பிட்டாங்களா? பாரு: நாங்கள் அப்போவே எழும்பிட்டோம் டார்லிங். அகிலா: உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குட் நியூஸ். ஆதி: என்னம்மா அது? புருஷ்: உங்கள் கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்தாச்சு. எப்பிக்கு செம்ம ஹாப்பி. வனஜா நந்தினி ஷாக் ஆகுறாங்க. வனஜா: என்ன கண்ணி? அகிலா: குருஜி 16 or 17 இந்த ரெண்டு நாள்லையும் சொல்லியிருக்காரு. வனஜா: அண்ணி இவ்வளோ சீக்கிரமாவா? அகிலா: ஆமாம், அதில் உனக்கு என்ன கவலை? வனஜா: இல்லை அண்ணி, சும்மா தான் கேட்டேன். புருஷ்: ஆதி உனக்கு ஓகே தானே? ஷியாம் மைண்ட் வாய்ஸ்: அவனுக்கு எப்படி ஓகே இல்லாமல் இருக்கும்? ஆதி: எனக்கு ஓகே தானப்பா. அகிலா: அம்மா உனக்கு? பாரு: எனக்கும் சம்மதம் தான் டார்லிங். அகிலா: ஏன் செல்லம்னு அவ கன்னத்தில் கிள்றாங்க. நான் வான்க்கு இதை பார்க்க சுத்தமாக பிடிக்கல. ஆதி: அப்போ நான்? அகிலா: நீயும் தாண்டா. பாரு: டார்லிங். அகிலா: என்னம்மா? பாரு: இன்னைக்கு பட்டம்மா அக்காவையும் மற்ற வேலைக்காரங்களையும் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போக சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அகிலா: ஏம்மா? பாரு: ஆதி இன்னைக்கு நைட் சமைக்கிறேன்னு சொன்னார். ஷியாம்: என்னது, ஆதி சமைக்க போகிறானா? ஆதி: ஏன், நான் சமைச்சா நீ சாப்பிட மாட்டியா என்ன? ஷியாம் மைண்ட் வாய்ஸ்: எப்படி இருக்குன்னு தெரியலையே. அகிலா: என்ன ஆதி புதுசாக இருக்குது? ஆதி: இல்லைம்மா, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான். புருஷ்: அம்மா வந்த அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட ஆதி. ஆதி: அப்பா? அகிலா: அம்மா உன்னை மாற்றி பழைய ஆதியாக எங்கள் கிட்டே கொடுத்தா, அதை தான் அவர் அப்படி சொல்கிறார். ஆதி: டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.